போச்சு? ஏன் உடம்பெல்லாம் இப்படி நடுங்குது? எனக்கு தெரிஞ்சு நீ பனி ரொம்ப அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் ரொம்ப குளிருது. உன் குளிர போக்குறதுக்கு நான் வேணா ஒரு ஐடியா சொல்லட்டா? ஐடியா என்ன சொல்லு. கிட்டவா இப்ப எப்படி குளிர் போயிடுச்சா? குளிர்லாம் போயிருச்சு. ஏதோ ஸ்மெல்லு தான் வருது. ஸ்மெல்லா? ஏய், உங்ககிட்ட தண்ணி ஸ்மெல் வருது. என்ன ஸ்மெல் இது? அதுவா, ரெண்டு வாரம் குளிக்கலல. அதான், ரெண்டு வாரம் குளிக்கலையா? என்ன வேற எங்க இருக்கும்? டேய், எந்திரா. டேய், என்னையடா கட்டி புடிச்சு படுத்துருக்க? நானா கிட்ட வந்தேன், நீ தான் குளிர்தனி இழுத்து கட்டி புடிச்சிக்கின. நானா? சரி, ஓமில ஏன்டா இவ்வளோ ஸ்மெல் வருது? அதுவா, நான் சம்மர்லேயே வாரத்துக்கு ஒரு நாள் தான் குளிப்பேன், இது வின்டர் வேற. அதனால ரெண்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி குளிப்பியா? வின்டர் முடிஞ்சதுக்கப்புறம் தான் குளிப்பேன். வின்டர் முடிஞ்சதுக்கப்புறமே தான் குளிப்பியா? இனிமே என் பக்கத்தில் வந்தேன் உன உனக்கு அவ்வளோதான். நானா கிட்ட வந்தேன், நீ தான் குளிர்தனி இழுத்து கட்டி புடிச்சிக்கின. வீட்டு பக்கத்து இருதான், நான் போயிட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். தம்பி, அதெல்லாம் தெரியாது, காசை கொடுத்துட்டு போ. அண்ணா, உண்மையாலுமே பர்ஸ் வீட்டுல தானே இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வந்துருவேனா? கண்டிப்பா வந்துருவேனா? ஏய், உங்க வீடு எங்க இருந்தா எனக்கு என்ன? காசை கொடுத்துட்டு போ. அண்ணா, இருந்தா கொடுத்துட்டு போக மாட்டேனா? பர்ஸ் தான் வீட்டுல இருக்குதே, அப்படி காசு கொடுக்கறது? ஏய், காசை கொடுத்துட்டு போடா. யோ, என்ன லூசாயா? காசு வீட்டுல இருக்கு, கொடுத்துட்டு போ, கொடுத்துட்டு போங்கற. ஏய், யார பத்திர லூசுங்கற? நான் காண்டானா என்ன ஆகும் தெரியுமா? யோ, நான் காண்டானா தெரியும்ல, கரண்ட் கம்பம்லாம் பறக்கும் பாத்துக்கோங்க, அவ்வளவுதான். என்னடா பிரச்சனை மச்சான்? டீ குடிக்க வந்தேன் மச்சான், டீ குடிச்சு முடிச்சிட்டேன், பர்சை மறந்து வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். அதான் போயிட்டு காசு எடுத்து வந்து கொடுக்குறேங்கிறேன். லூஸ் மாதிரி இப்பயே காசை கொடுத்துட்டு போ, கொடுத்துட்டு போங்கிறான்டா. அண்ணே, என் ஃப்ரெண்டு தானே, அவன் குடிச்ச டீக்கும் நானே காசு தரேன். தம்பி, நீ காசை கொடுத்துருவல? மச்சான், வேணாம் மச்சான், நான் கொடுத்துக்கிறேன் மச்சான். இருடா அண்ணே, நான் தரேண்ணே மச்சான், நீ போடா. தம்பி, உண்மையாலுமே காசை கொடுத்துருவல? அண்ணே, அதான் தரேன்னு சொன்னல, நான் தரேண்ணே மச்சான், நீ போ மச்சான். ஏய், உண்மையாலுமே குடிச்ச டீ காசு தந்துருவேல? அண்ணே, அதான் தரேன் சொன்னாலே, கண்டிப்பா தரேண்ணே, நீ டீயை கொண்ண. எவ்வளோனாச்சு? 660 ரூபா. 660 ரூபாவா? நான் ஒரு டீ, அவன் ஒரு டீ, ரெண்டு டீ, உனக்கு 660 ரூபாவா? டேய், நீ ஒரு டீ தான் குடிச்ச, ஆனா அவன் எத்தனை டீ குடிச்சான் தெரியுமா? அண்ணா, ஒரு டீனா? அண்ணா, குளிருது குளிருதுன்ட்டு 65 டீ குடிச்சிருக்காண்டா. இப்ப நீ குடிச்ச ஒரு டீயும் சேர்த்து 66 டீக்கு நீ காசு கொடுக்கணும். 66 டீயா? அண்ணே, என் ஃப்ரெண்டு தானே, அவன் குடிச்ச டீக்கும் நானே காசு தரேன். இன்னும் நம்ம குடிச்சது இவனே சேர்த்து காசு கொடுக்குறேங்கிறான். இவன் தலையே கட்டிட்டு போயிருவோமோ? அப்புறம் இந்த பணியில் இங்க வந்து மிக்ஸ் பண்ணிட்டு இருக்க முடியும். குர்ரா, அடிக்கிற பனிக்கு லைட்டா ஒரு கட்டிங்க போட்டாதான் மச்சான் நல்லா இருக்கு. சசி தம்மிடு. ஐயோ, சிக்னல் வர கிடைக்க மாட்டேங்குது. டேடி, யாரும் வராங்கடா.
பனி வேற இப்படி பெய்யுது. இவ ஏன்டா இன்னர்த்தல இங்க வந்து நிக்கிறா? அச்சோ பாக்கறடா பாக்கடா சரகமாடா சரகமாடா. ஏங்க? ஏங்க? பனி இப்படி கொட்டுது. கேஷுவலா நின்னுட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும். அதுவா? நாங்க அடிக்கடி அந்த ட்ரக்கிங்ல போவாங்க, அதுக்காக அந்த மலை மேலாம் போயிட்டு ஸ்டே பண்ணுவாங்களா, அங்கெல்லாம் ரொம்ப குளிரும் இல்ல, அதுக்காக கசாயம்லாம் பண்ணி குடிப்போம் குளிராம இருக்கணுங்கிறதுக்காக. அந்த மாதிரி இப்ப கொஞ்சம் கசாயம் குடிச்சிருக்கோம், அதனால எங்களுக்கு பெருசா குளிரவே இல்லை. ஓ, அதுதான் அந்த கசாயமா? ஐயோ, சரக்கு பாத்துட்டாடா. ஏங்க, எனக்கும் கொஞ்சம் குடுக்குறீங்களா? இல்லங்க, அது எங்களுக்கு வேணுங்க. ப்ளீஸ்ங்க. ஐயோ, போய் தொலைய மாட்டேங்கறாளே. எங்க எங்க ப்ளீஸ்ங்க. சரி, எடு கொஞ்சம் குடுப்போம். எங்க கொஞ்சம்னா கொஞ்சம் தான் ஊத்துவீங்களா? இன்னும் கொஞ்சம் ஊத்துங்க. இந்தாங்க. ஆமாங்க, இப்ப குளிர் கம்மியான மாதிரிதான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் குடுங்களேன். இல்லங்க, எங்களுக்கு வேணுங்க. எங்க எங்க ப்ளீஸ்ங்க ப்ளீஸ்ங்க ப்ளீஸ்ங்க. சரி குடுங்க. கொஞ்சங்க, இதுக்கு மேல இல்லங்க. இல்லையா? குளிர்லாம் என்னமோ கம்மியான மாதிரி தான் இருக்கு, ஆனா என்னன்னு தெரியல, லைட்டா கிர்ரு இருக்குங்க. வாட்டர் குச்சி அப்படி தான் இருக்கும். ஐயோ, நீங்க பேசுனதுமே கேக்கலங்க. இந்த கிர்னஸ் போறேனா என்ன பண்ணனும்? நீங்க வீட்டுக்கு அப்படியே பொறுமையா போயிட்டு படுத்துருங்க, எல்லாம் சரியாயிருங்க. ஆ, ஓகே ஓகே ஓகே. காலங்கத்தால வந்து பத்துனு இருக்கான் பாரு. டேய், உன்னதாண்டா எந்திரி எந்திரி, இங்கெல்லாம் படக்கூடாது. எந்திரி, ஏய், சொல்லிட்டே இருக்கல்ல, எந்திரி வெளில போ, இங்கெல்லாம் படக்கூடாது, எழுந்து போ, சொல்லினே இருக்கல்ல, சீக்கிரம் எந்திரி எந்திரி எந்திரி, போ போ, கிளம்பு கிளம்பு, இங்கெல்லாம் இருக்கக்கூடாது, போ வெளில போ, போ 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 போ. சை, காலம் காத்தாலே வந்து சேர்றானுங்க பேர் நமக்குன்னு. டேய், என்னடா பண்ற? யாருனே தெரியல மச்சான், பாக்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கான். ஷெட்ல வந்து பாத்துருக்கான், அதான் அடிச்சு துரத்திட்டு மறுபடியும் வந்து படுக்கூடாதுன்னு தண்ணி ஊத்திட்டு இருக்கேன். கொஞ்சமா உனக்கு அறிவு இருக்காடா? அவரை பார்த்தா வீடு வாசல் இருக்கிற மாதிரியா தெரியுது, பாவம் ஏதோ ரோட்ல படுத்து தூங்குற ஒரு மாதிரி தெரியுது. நீ ஏன் பாக்குறல்ல, ஊரெல்லாம் எவ்வளோ பனி குளிர்னு. நைட்டு படுத்து தூங்கிட்டு இருக்கிறப்ப ரொம்ப குளிரா இருந்திருக்கும், ஷெட்டெல்லாம் பார்த்தோன்னா வந்து ஓரமா படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அவரை போயிட்டு அடிச்சு துரத்துறா? ஆ, வந்து இங்கே எதனா திருடின்னு போயிட்டா என்ன பண்ணுறது? ஏண்டா, திருடுறவரை வந்தால் ஏன்டா வெடியில் வரைக்கும் இங்கே படுத்து கிடக்குறாரு? நீலாம் படித்தவனாடா. நம்ம ஊரெல்லாம் மழை பெஞ்சு நம்ம வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்ததே, அப்போ நம்மளாம் எங்கே தூங்கிக்கிட்டு இருந்தோம், எங்கே உட்காந்துருந்தோம்? இந்த மாதிரி பார்க்கிங்கில் எங்கேயா செட்டு போட்டுருக்கான்னு பார்த்து அங்கே தானே படுத்துருந்தோம். என்ன மச்சான், பாவண்டா அவங்களாம். நம்மகிட்டலாம் வீடு இருக்குது, அதனால் ரொம்ப குளிராக இருக்கப்ப பனியாக இருக்கப்ப கதவெல்லாம் மூடிட்டு நல்லா இழுத்து போத்திட்டு தூங்கிடுவான். அவங்களாம் என்னடா பண்ணுவாங்க? இந்த மாதிரி கிடைக்கிற ஏதாவது ஒரு இடத்துல தானடா படுத்து தூங்குவாங்க. இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு உன் வீட்டில் இடம் கொடுறான் நான் சொல்லலை, இந்த மாதிரி இடத்துல உன்னால் இடம் கொடுக்க முடியும்ல, அதாவது பண்ணடா. சாரி மச்சான், இனிமேல் இந்தமாதிரி தப்பாக பண்ண மாட்டேன்டா.